அறுபத்தி நான்காவது பாடல் நம்ம பார்க்கிறோம். செரியும் தருவாரி சேர்ந்து அறிந்துகின்ற அறிவை அறிவால் அறிந்து அறிவிழந்திருந்தால் சுகாந்த நீடுநிலை வேறு சென்றால் சுகம் கிடையாது என்ன. செரியும் தன்வாதி சேர்ந்து அறிந்து நின்ற அறிவை, நமக்கெல்லாம் அறிவு என்பது கருவிகரணங்களால் வருவது. கருவிகரணங்களை பற்றினால்தான் உயிருக்கு அறிவு விளங்கும். கருவிகளிலிருந்து நீங்கினால் அறிவு வராது, அறிவு இல்லை, அறிவு ஒடுங்கும். அதனால கருவிகரணங்களை பற்றி நின்று அது அதுவாய் அழுந்தி அறிந்த ஆன்ம அறிவு. ஆன்மாவுக்கு என்ன, ஆன்ம அறிவு இயல்பு என்ன என்றால், பொருள்களிலே பற்றி அறிகிற பொழுது அது அதுவாக மாறுதல், அழுந்துதல், அதிலேயே அழுந்துதல். சடப்பொருளாக இருந்தாலும் அதிலே ஒரு பற்று. இப்ப சொன்னா அவாம் சொன்னா, அதுபோல அந்த பற்று அந்த பொருள் அறிக்காது. அது அதுவாய் அழுந்தி அறிந்து வந்த ஆன்ம அறிவு. ஒரு குழந்தையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தா உடனே வாங்கின அழுது இல்லையா, அது அதுதான் வேண்டும் அழுது, அதான் அழுந்துதல், அதான் அழுந்துதல், அதுவாய் அழுந்துதல். நமக்கு கூட ஒன்று இல்லை என்றால் இறந்து போனா வருந்துடும் இல்லையா, பெற்றால் மகிழ்ச்சி எடுக்கும் இல்லையா, அதுதான் அதுவாய் அழுதுதுன்னு அர்த்தம். பொருளாய் அழுதுன்னா எந்த பொருள் போனா எந்த பொருள் போனான்னு நினைக்காமல் நமக்கு வேண்டிய பொருள் வந்து வருகிற பொழுது மகிழ்ச்சி வருது இல்லையா, அதுதான் அதுவாய் அழுதுதல் என்றார். நினைப்பது கிடைத்தால் மகிழ்ச்சி இல்லையா, அதான் கருவிகரணங்களை பற்றி அந்த பொருளாக அழுந்துதல், அதுதான் ஆன்ம அறிவுடைய தன்மை. அது இப்பொழுது என்ன ஆகிறது, நம்முடைய ஆன்ம அறிவினாலே அறிந்தால் இந்த பொருள் எனக்கு வேண்டும், இந்த பொருளை விட்டு என்னால் இருக்க முடியாது என்றது போல எண்ணம் வந்துடும், அழுந்து எறிதல் அது. ஆனால் இறைவனுடைய திருவடியோடு திருவடி ஞானத்தினாலே அறிந்தால் அந்த தற்போதம் நீங்கும், அந்த ஆன்மபோதம் நீங்கும். இதையெல்லாம் பெருமான் அருளியது. பெருமான் நமக்காக பாச நீக்கத்திற்காக படைத்த பொருள்கள், அது மேலே பாச வைக்கக்கூடாது. பாச நீக்கத்திற்காக வைத்த பொருளை அது மேலே பாச வைக்கிறோம். ஆனா வேடிக்கை சொல்லுவாங்க இல்லையா, வந்த வேலையை விட்டுட்டு பந்தக்காலம் பிடிச்சான்னு சொல்லுவாங்க. பந்தக்காலம் பிடிச்சான், பந்தக்கால் என்று சொன்னா திருமணத்துல வந்து வாழ்த்துவதற்கு வந்தவன் பந்தக்கால குட்டி நின்னா எப்படி, மணமக்களை வாழ்த்தணும் கல்யாணத்தை பார்க்கணும் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பந்தம் என்றால் வீடு கட்டு, வந்த வேலை என்ன, கட்டு நீங்குதல். வீடு பேர் பெறுவதற்காக வந்தேனா, வீடு பேர் பெறுவதற்கு இல்லாமல் பந்தங்களை வளர்க்கின்றோம், அதான் சொல்ற. அது திருவழி ஞானம் வந்தால் அந்த பந்தம் நீங்கும். தற்போதம் நீங்கியவைதான் சிவானுபவம் பெருகும். அவ்வாறின்றி அத்திருவழி ஞானத்தை மறந்து தற்போதத்தினால் கருவிகரணங்கள் சென்றால் அந்த அனுபவம் கூடாது. ரெண்டே நிலைதான், ஆன்ம அறிவால் பார்ப்பது நமக்கு உலக அனுபவம், பெருவாருடைய திருவழி ஞானத்தால் பார்ப்பது சிவானுபவம். இதுதான் ரெண்டு வித்தியாசம். ஆன்ம அனுபவம் இருக்கிற அது உலகத்தை பார்க்கும், உலகியலோடு இருக்கும். அது கருவிகரணங்களால் ஆன்ம அறிவு விளக்குகிறது, அவ்வளவுதான். ஆனால் கருவிகரணங்கள் விளக்காமல் சிவருடைய அருள் விளக்கினால், மாயா காரியமா இருக்கின்ற கருவிகரணங்கள் விளக்கினால் நமக்கு தற்போது நீங்காது, ஆன்ம அறிவு நீங்காது. உலகின் அனுபவம் தான், சிவானுபவம் இல்லை. ஆனால் அந்த மாயா காரியங்களை நீக்கி இறைவனுடைய அருள் வந்தால், இறைவன் அருளால் விளக்கினால் அது சிவானுபவம். அப்ப தற்போதும் வராது. அதான ஆன்ம அறிவு தற்போதும், நான் என்ற தற்போதும். அது நீங்கினால் இறைவனுடைய சிவானுபவம் கிடைக்கும். தெரியும் தருவாதி சேர்ந்து அறிந்து, தெரியும் தருண உயிரோடு செறிந்திருக்கின்ற கலந்திருப்பு, உயிரோடு மிக நெருக்கமாக இருக்கின்ற தது கரணம், இந்த ரெண்டும் தனுவாதி சேர்ந்து அறிந்து நின்ற அறிவு அது ஆன்ம அறிவு. தெரியும் தனுவாதி சேர்ந்து அறிந்து நின்ற அறிவு அது ஆன்ம அறிவு. அறிவால் அறிந்து என்பது மறுபடியும் அறிவால் அறிந்து, அந்த அறிவால் என்பது பதிஞானம். முதல்ல சொன்னது பாசஞானம், தனுவாதி சேர்ந்து அறிந்தது பாசஞானம், அறிவால் அறிந்தே என்பது பரிஞானம்.
அறிவால் அறிந்தே, அறிவிழந்து என்றால் தற்போதம் இழந்து, அறிவிழந்து நின்றால் தற்போதம் நின்றால் சுகானந்த வீடு நிலை, சுகானந்தம் இருந்த வீடு நிலையினார், வீடு வாழ்வார் என்று வள்ளுவர் சொன்னது போல இடைவிடாமல் இருக்கின்ற நீண்ட நிலை, குறையாத நிலை சிவானந்தம். சிவானந்தம் குறையாமல் இடையீடு இல்லாமல் அந்த இன்பம் ஆன்மாவுக்கு கிடைக்கும். வேறு சென்றால் தான், வேறு சென்றால் என்றால் வேறாக, சிவனுடைய அறிவு திருவடி தியானத்தை விட்டு வேறாக நீங்கள் சென்றால், கருவிகரணத்தோடு சென்றால் சுகம் கிடையாது, அந்த சிவானுபவமும் கிடையாது உங்களுக்கு. உலக இன்பம் உண்டே தவிர சிவானுபவமும் கிடையாது. அப்ப ரெண்டு அனுபவம் சொல்றாங்க இல்லையா, உலகியல் அனுபவம், சிவானுபவம். கந்தரலங்காரத்தில் அருணகிரியார் பெரும்பைப்புலத்தினுள் சிற்றேறல் காக்கின்ற அந்த வள்ளி, பெரும்பை குணத்திலே சிற்றேறல் காக்கின்ற வள்ளி, அந்த வள்ளி மணாளனை விரும்புகின்ற பொழுது, நான் விரும்புகின்ற பொழுது, மெய்யன்பினால் விரும்புகின்ற பொழுது, விரும்பும் தனி பரமானந்தம், மெய்யன்பினால் விரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே, அன்றேனா அப்பொழுதே அர்த்தம், விரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்த அன்றே கரும்பும் துவத்து செந்தேனும் குளித்து அறக்கைத்தது அப்படின்றார். அப்ப உலகியல் அனுபவம் எனக்கு கசர்ந்து விட்டது. உலகியல் காதல கூட சொல்றாங்க இல்லையா, காதல ஈடுபடுகின்ற அந்த காதல் அனுபவம் வந்தால் பசி இல்லை, தூக்கம் இல்லை, பாலும் கசர்ந்தது, படுக்கை வந்தது பாடுறாங்க இல்லையா. அதே போல சிவானந்தம் வந்தால், சிவானுபவம் வந்தால் உலகியல் அனுபவம் எல்லாம் கசக்கும் என்று பெரும்பன்புறத்தினுள் சிற்றேல் காக்கின்ற பேதை கும்பை விரும்பும் குமரனை மெய்யம்பினால் உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் சித்தித்தது அறிந்த அன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் பொழித்து அறக்கைத்தது என்று. அப்பர் பெருமான் மனிதர்களால் இங்கேவம் ஒன்று சொல்லுகிறேன், கனி தந்தால் கனி உண்ணவும் பல்லீரேன்ன, கொடுக்கிற பழத்தவனால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார். நான் ஒரு பழம் தருகிறேன், அந்த பழத்தை உன்னால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறாங்க. ஏனென்றா ஈசன் என்னும் கனியை இனிக்க வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நீங்கணும், ஆன்மபோதத்தை நீங்கணும். பற்று நீங்கி ஆன்மபோதத்தை நீங்கினால்தான் ஈசன் என்ற கனி இனிக்கும். அதைத்தான் உண்ணவும் பல்லீரேன்னு கேட்டார். அந்த ஈசன் என்ற கனியை கொடுத்து அழியல் கசக்குதுன்னு போயிடுறாங்க, ஏன்னா அவளுக்கு அதுக்கு இனிமை தெரியல, இனிமே உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார். இந்த பற்று நீங்கினால்தான் ஈசன் என்ற கனி இனிக்கும் என்று குறிப்பா சொல்றாரு இல்லையா. இனிஞ்சு சாலவும் ஈசனுடைய கனி இனிஞ்சு சாலவும் இனிது. அதனால இந்த உலகியல் அனுபவம் நமக்கு கசந்தால் சிவானுபவம் நமக்கு வரும். சிவானுபவத்தை அறிவதற்கு உலகியலை விரும்பினால் அது வராது. கருவிகரணங்களால் நாம் எண்ணுகின்ற அந்த விருப்பம், அந்த ஆசை, பொருள்களில் இருக்கின்ற பற்று இருந்தால் சிவானுபவம் கிடையாது. தனுவானி சேர்ந்தறிந்து நின்ற அறிவு எனவே ஆன்ம அறிவு எனப்பட்டது. அந்த அறிவு என்பது ஆகுவே என்றார். அந்த அறிவுனா உயிரை தான் குறிக்குது. அறிந்து என்பது அறிதலால் என்ன காரண பொருட்டு, அறிந்து என்றால் அறிந்து அறிகின்றார், அறிவை அறிந்தார், அறிவிழந்து அந்த அறிவை நம்முடைய பசுஞானத்தை இழக்க, கற்போரத்தை இழக்க வேண்டும் வலியுறுத்தல் பொருட்டு எதிர்மறுத்தும் கூறினார் என்றார். அறிவால் அறிந்தால் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. அறிவழிந்து நின்றால் சுகானந்தம், இல்லை என்றால் சுகம் கிடையாது. சுகானந்தம் என்று உடன்பாட்டு முறையில் சொல்லி வலியுறுத்துவதற்காக எதிர்மறைகள் சொன்னார். அது நிச்சயம் கிடைக்காது. கருவிகள் நீங்கவில்லை என்றால் உங்களுக்கு சிவானந்தம் கிடையாது. ஒரு மேல் விளக்கம் ஒன்று தராங்க. ஆன்ம அறிவின் தன்மை பெத்தமுத்தி என்னும் இரண்டிடத்தும் முதல்வருக்கு உபகாரம் என்று உயிர்களுக்கு அமைவது ஒன்று இல்லை என்று அறிந்த வழி பொது வகையான அம்முதல்வன் திருவடி வியாபகத்துள் அடங்குகின்ற வழி அனுபவத்தால் அறியப்படுதலால் அறிவை அறிவால் அறிந்து எனவும் ரெண்டு சொல்றார். நாம் நம்முடைய உலக வாழ்க்கையில பாசத்துல கிடக்கிற பொழுதே, பெந்தம் பெத்த நிலையிலே கிடக்கிற பொழுதே பெருமானவருக்கு உதவுகிறான்,
பெருமானுடைய உபகாரம் இல்லாமல் ஒன்று நடக்காது என்று நாம் தெரிஞ்சுக்கிறோம். தெரிந்து கொள்வது என்பது பொது வகை. நான் இப்ப நமக்கு கடவுள் அனுபவம், கடவுள் இல்லை என்றால் அவனின்றி அனும் அசையாதெல்லாம் சொல்றமே, இதெல்லாம் பொதுவான அனுபவம். முதல்வர் உபகாரம் என்று உயிருக்கு எல்லாம் வராது என்பது பொது வகை. ஆனால் பெருமானுடைய அருளிலே அடங்கினார், அருளிலே அடங்குகிற பொழுதுதான் எல்லாம் பெருமானுடையதாக எண்ணுதல். திருவடி வியாபகத்தில் ஈக்கரையிலே இட்ட அப்பர் பெருமானுக்கு அது எது போல இருந்தது என்றால் குளிர்ந்தது என்றார். மாசின் வினையும் மாலைமதியும் போல குளிர்ச்சியாக இருந்தது என்றார். அப்ப சிவானுபவத்தின் வழியை பார்க்கிற பொழுது அங்கே வேறு இருமை கிடைக்குது அல்லவா? எனவே அது சிறப்பு வகையால் அறிந்து அனுபவம் தான், அனுபவத்தால் அறிதல். பொது வகையால் இறைவன் இருக்கிறான் என்று அறிதல், சிறப்பு வகையால் அனுபவத்தால் அறிதல். இது ரெண்டு தான். நாம ஏன் சிவம் சிவம் சொல்றோம்? கடவுள் கடவுள் பரம்பொருள் என்று சொல்வது பொது வகை, கடவுள் நம்பிக்கை என்பது பொது வகை. ஆனால் அந்த கடவுள் யார்? பிறவாமை தருகின்றவன் தான் கடவுள், அவரும் அவருக்கும் பிறப்பு கிடையாது என்று சொல்லி தனிச்சிறப்பாக சிவனை சொல்றோம் இல்லையா, அதுதான் அனுபவம். எனவேதான் வேதத்தில் சொல்லுகிற பொழுது அவர்கள் பிரம்மானுபவம் பிரம்மானந்தம் சொல்லுகிறார்கள். பிரம்மானந்தம் பொதுவா சொல்றாங்க, ஆனால் நாம சொல்றது சிவானந்தம் என்று நாம சொல்றோம். எனவே அனுபவம் என்பது பரம்பொருள் என்று எண்ணுதல் பொது வகை, பொது வகை. அந்த பரம்பொருள் சிவனே என்று எண்ணுதல் அனுபவம். இந்த அனுபவத்தால் அறிய வேண்டும். ஆன்மஸ்வரூபம் முதல்வன், ஆன்மஸ்வரூபம் முதல்வன் திருவழி ஞானத்தால் உணரப்படும். நமக்கு ஆன்மஸ்வரூபம், ஆன்மா எது, நாம் யார் என்ற நிலை எப்போ வரும் என்றால் பெருமானுடைய ஞானத்தால், திருவருள் ஞானத்தால் தான் வரும் என்பதனை அறம் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார். சிவஞானபுரத்தை மேற்கோள் காட்டுறாங்க அப்பா. அறம் தன்னாலே தன்னையும் கண்டு தமை காணார். அறம் அரணா பெருமானுடைய உதவினாலே தன்னை காண்பார். தன்னை கண்டு தமை காணார் என்றால் தற்போது நீங்குவார்கள். தன்னை முதல்ல யார் என்று அறிவார்கள், பின்னாலே தற்போது நீங்குவார்கள். தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகின்றேனவும். அதில் அறிவடங்கி மன்னிட வியாபியாய வான்பயன் தோன்றுமென்றேன் என்று சிவப்பிரகாசத்தினை விஷயத்தை சொல்றார். அதாவது தன்னாலே தன்னை அறிந்தால் என்றால் முதல்ல தன்னாலே என்பது பெருமானார், அருளாலே அவனை அறிய வேண்டும். தன்னை அறிந்தால் என்றால் அவனை அறிந்த பெருமானை அறிந்த தன்னையும் தானே காணும். அந்த தன்னை என்பது தான் உயிர், ஆன்மா. ஆன்மாவை தானே காண முடியும், தான் அதுவாகி இருப்பார். பின்னாலே பெருமான் அவனுடைய அனுபவத்திலே தான் அதுவாக பெருமானாக சிவன் என்பது சிவனாக மாறி இருப்பார் என்பது சிவபிரகாசம் சொல்றது. அதனால் கருவிகரணங்களால் அறிவது இல்லை, கருவிகரணங்களில் நீங்கி பெருமான் திருவருளாலே உணர்ந்தால்தான் சிவானுபவம் கிடைக்கும். இதனால் தற்போதும் நீங்கி அருள்நிலை நிற்குமாற்றினை உணர்ந்தியவாறு இருவகையும் அடங்க அறிவை அறிவால் அறிந்தார் என்று சொன்னாராயும் உபாயநிலையாகலால் இன்று பொதுவகையால் உணர்தலையே கொள்கிறேன். பாட்டில் அறிவை அறிவால் அறிந்தேன்னு வருது, அறிவை அறிவால் அறிந்தேன்னு பொதுவாக சொல்றார். அறிவை அறிவால் அறிந்தே என்று பொதுவாக வருகிற பொழுது அது பொது வகை சிறப்பு வகை ரெண்டிருந்தான். இறைவன் இருக்கிறான் என்று சொல்வதும் அவன் சிவன் என்று சொல்ற ரெண்டுமே சொல்றார். தன்னுடைய அறிவு அல்ல அது, இறைவனுடைய அறிவு. அது இறைவனுடைய அறிவு என்று சொன்னால் அது சிவனுடைய ஞானம், சிவனுடைய அருள் என்று உணரும். அதனால இந்த இடத்துல பாட்டுல பொது வகையாக உணர்கிறார். ஏன்னா சிறப்பு வகையா சொல்ல, பின்னால சிறப்பு வகையால் சொல்ல போறார். அதனால இங்க பொது வகைன்னு சொன்னார். இது உபாயம் அல்ல, உபாயத்தை சொல்லுகிறார். எப்படி நீங்கள் பெருமானை அடைய வேண்டும், எப்படி சிவானுபவத்தை அடைய வேண்டும் என்பதற்கு உபாயம் சொல்லுகிறார். அருளுடைய அறிவினாலே பார்க்காதே, தாயுமானவர் சொன்னார் இல்லையா, அருளாலே எதையும் பார் என்றான். அருளாலே எதையும் பார் என்றார், எல்லாவற்றையும் அருளாலே பார். ஆனால் நான் என்ன பண்ண, அதை நீக்கி அறிவாலே பார்த்தேன், அறிவாலே நான் பார்த்தேன், இருளானது எல்லாம் இருளானது என்றார் இல்லையா. அதுபோல இங்க என்ன சொல்றார், அறிவை அறிவால் அறிந்தே என்றார். உன்னுடைய பசுஞானத்தை கருவிகரணங்களால் அறிகின்றார், ஆனால் அதை சிவஞானத்தால் அறிய வேண்டும். இது அருளாலே அறிந்தால் உனக்கு அது ஆன்மபோதம் நீங்கும், இல்லையென்றால் ஆன்மபோதம் நீங்கார். என்ன அர்த்தம், மாயா காரியங்களால கருவிகரணங்களால் அறிந்தால் ஆன்மபோதம் தான், ஆன்ம அறிவு தான், அது நீங்காது. நான் அருகே நான் உணர்கின்றேன், நான் தான் சொன்னேன் என்று ஆன்ம அறிவு தான்.
ஆனா அதையே பெருமாளுடைய அருளால் உணர்ந்தால் ஆன்ம போதம் நீ, தற்போதம் நீ, எல்லாம் அவன்தான், எல்லாம் அவன்தான் என்று வரும். அதனால அனுபவம் என்பது ஆன்ம போதம் நீங்கினால்தான் வருவது என்பதைத்தான் இங்க சொல்லி அதை பொதுவகையால் உணர வேண்டும் என்று இந்த பாடம் சொல்றார். செரியும் தருவாதி சேர்ந்து அறிந்து நின்றேன். தனு ஆதி, தனு கரணம் ஆதிண்ட, தனு கரணங்கள், குமணம், எல்லாம் போக பொருள், எல்லாம் சேர்ந்து அறிந்த நின்ற அறிவு, அது ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவை அறிவால் அறிந்து என்றால் பதியினுடைய அறிவால், சிவனுடைய அறிவால், சிவஞானத்தால் அறிந்தால் அறிவிழப்போம், நம்முடைய ஆன்மபோதம் நீங்கும். ஆன்மபோதம் நீங்கினால் சுவானந்த நீடு நிலை, சுவானந்தம் கிடைக்கும். வேறு சென்றால், அப்படி இல்லாமல் நான் தான் பார்க்கிறேன் என்று வேறு சென்றால் உங்களுக்கு அந்த சிவாரகம் கிடைக்காது, சுகம் கிடையாது என்று உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையும் சொல்லுகிறார் என்று அதோடு இருக்கிற அந்த பாட்டு சொல்லும் நிறை